வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418-09324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பாலிவுட்ல பெரிய ஸ்டார் அண்ட் மாசான ஹீரோவா இருக்கிறவர் தான் ஹிருத்திக் ரோஷன் அவர்கள். பாலிவுட்ல மட்டும் இல்ல, எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் இவருக்கு ஃபேன்ஸ் அதிகம்னு சொல்லலாம். முக்கியமா நிறைய கேர்ள்ஸ்க்கு இவர் ஆல் டைம் கிரஷா இருந்துட்டு வராரு. ஹிருத்திக் ரோஷன் அவர்கள் ஆக்டிங் மட்டும் இல்லாம டான்ஸ், ஜிம்னாஸ்டிக்ஸ், ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் அண்ட் ரொம்பவே நாலேஜான பர்சன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டா ஹிருத்திக் ரோஷன் அவர்கள் அவருடைய இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் ஒன்னு ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல ஹிருத்திக் ரோஷன் அவர்கள் அண்டர் ஆர்ம் வாக்கிங் ஸ்டிக்கோட நின்று மிரர் செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்ணிருக்காரு. ரீசெண்டா வெளிவந்த ஃபைட்டர் மூவி ரிலீஸ்க்கு அப்புறமா ஹிருத்திக் ரோஷன் அவர்கள் மசில் இன்ஜுரினால சஃபர் ஆயிருக்காரு. அதனாலதான் வாக்கிங் ஸ்டிக்கோட நின்ன மாதிரியான போட்டோஸ் ஷேர் பண்ணிருக்காரு. அண்ட் கேப்ஷன்ல நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருக்காரு. அதுல சிம்பிளா என்ன சொல்ல வராருன்னா, மென் ஆர் ஸ்ட்ராங், ஆண்கள் எப்பவுமே வலிமையானவங்கன்னு சொல்றாரு. அதோட சேர்ந்து ஒரு ஸ்மால் ஸ்டோரியும் ஆட் பண்ணிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு யாருக்கெல்லாம் வாக்கிங் ஸ்டிக் இல்லனா வீல் சேர் தேவைப்படுது, அதை யூஸ் பண்ணும் போது எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்டிருக்காரு. அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, என் தாத்தா ஒரு டைம் ஏர்போர்ட்ல இருக்கும் போது வீல் சேர்ல உட்கார மாட்டேன்னு சொன்னாரு. காரணம், அவரோட மனநிலை நான் ரொம்ப ஸ்ட்ராங், நான் ஏன் வீல் சேர்ல உட்காரணும்னு ஆர்கியூ பண்ணாரு. அப்போ நான் அவர்கிட்ட, இது ஒரு சின்ன காயம் தாத்தா, அதுக்காக தான் நீங்க வீல் சேர்ல உட்காருங்கன்னு சொல்றோமே தவிர உங்களுக்கு வயசாயிருச்சுன்றதுனால இல்ல, இதனால உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் உங்களோட காயமும் சீக்கிரமா சரியாகும்னு சொல்லியிருக்காரு. என்னோட தாத்தா அவருக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை மறைச்சு நான் ஸ்ட்ராங்னு சொன்னது அன்னைக்கு என்ன ரொம்பவே சேடாவும் ஹெல்ப்லெஸ்ஸாவும் மாத்திடுச்சு. அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது, இந்த மாதிரியான மென்டாலிட்டி உள்ளவங்க எல்லாருமே பெரிய சோல்ஜர்ஸ் அண்ட் என் அப்பாவும் இந்த கண்டிஷன்ல இருந்து வந்தவர் தான். சோ மென் ஆர் ஸ்ட்ராங்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு சோல்ஜருக்கு எந்த ஒரு வீல் சேர் இல்லனா வாக்கிங் ஸ்டிக் தேவையில்லை, ஈவன் மெடிக்கலி அவங்க அதை யூஸ் பண்ணணும்னு சஜஸ்ட் பண்ணா கூட அவங்க அதை மறுக்க தான் செய்வாங்க. காரணம், அவங்களுக்குள்ள உள்ள இலூஷன், அது ஒரு முட்டாள்தனம்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உண்மையான ஸ்ட்ரென்த் என்னன்னா ரொம்பவே நிதானமா கம்போசிங்கா இருக்கிறதான்னு நான் நம்புறேன். உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ராங்ன்ற இமேஜ், நீங்க இன்ஜுரி ஆயிருக்கும் போது வீல் சேர் இல்லாமலோ வாக்கிங் ஸ்டிக் இல்லாமலோ உங்க ஸ்ட்ராங் இமேஜை குறைக்கவோ மாற்றவோ முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸ்ட்ரென்த்ன்றது எப்பவும் ராம்போ மாதிரி மிஷின் கன் வச்சுட்டு இருக்கிறது கிடையாது. எல்லாரும் இதான் ஸ்ட்ரென்த் நினைச்சிட்டு இருக்கீங்க, ஈவன் நானும் அப்படிதான் நினைச்சேன். ஸ்ட்ரென்த்ன்றது வெளியே ஒருத்தரோட சண்டை போடுறது கிடையாது, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ராங்கான இமேஜுக்கும் உங்களுக்கும் நடக்கிற சண்டை தான். அதுல இருந்து நீங்க வின் பண்ணி வெளியே வந்தா நீங்க தான் ஹீரோன்னு சொல்லிட்டு, நேத்து நான் எந்திக்கும் போது எனக்கு இந்த மசில் இன்ஜுரி ஆனது, இது மூலியமா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் பத்தின கருத்தை சொல்ல ஆசைப்பட்டேன், இது பெரிய கான்வர்சேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ கிரட்ஜஸ்ன்றது ஒரு மெட்டாஃபர் மாதிரி, அது புரிஞ்சா உங்களுக்கு கண்டிப்பா புரியும்னு இவ்ளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. வாக்கிங் ஸ்டிக்கோ இல்ல வீல் சேரோ யூஸ் பண்ற நிலைமை வந்தா அதை தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க, அது உங்களை சீக்கிரமா குணப்படுத்தும்னு தான் இவ்ளோ டீடைல்டா சொல்லியிருக்காரு. ஹிருத்திக் ரோஷன் அவர்களுடைய இந்த மோட்டிவேஷனல் பதிவுக்கு அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்னும் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்கணும், லவ் யூ சோ மச்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாரும் சீக்கிரமா கியூர் ஆகி வரணும்னு ப்ரே பண்றோம்னு சொல்லிட்டு வராங்க. ஹிருத்திக் ரோஷன் அவர்களுடைய இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் உங்களுக்கு ஹிருத்திக் ரோஷன் அவர்களை எவ்வளவு பிடிக்கும்ன்றதை எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு லிட்டில் டாக்ஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி அந்த பெல் ஐக்கனை நீங்க அடிச்சிருங்க.